ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் அண்டோ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே யம்மியான டேஸ்டான பாண்டன் சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ரம்ப இலையை வச்சு சிக்கனை எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் சிக்கனை நீங்கள் இப்படி தான் ஃப்ரை பண்ணுவீங்க. வாங்க இப்போ எப்படி சிக்கன் ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க, அப்போதான் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ஜூஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 4 to 5 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜிஞ்சர், கொஞ்சமாக ரம்ப இலை. இதை மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி, ரம்ப இலை. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை ஒரு பவுலில் போட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இதை 1 hour ஊற விட்டுடலாம். இதை நல்லா ஊறட்டும். இப்போ வாங்க ரம்ப இலை பறிச்சிடலாம். இந்த ரம்ப இலை சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சிக்கனை ரேப் பண்ணிடலாங்க. சிக்கனை இந்த மாதிரி வச்சு ரேப் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நல்லா ரேப் ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே மற்ற சிக்கனையும் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறதா இருந்தால் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நான் இதில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வருது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த லீஃப் எல்லாம் நல்லா ஷேட் ஆயிரும். ஷேட் ஆயிடுச்சுன்னா சிக்கன் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இங்கே நல்லா ஷேட் ஆகி சிக்கனும் நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்கள், ஜூஸியான பாண்டன் சிக்கன் ஃப்ரை சூப்பராக அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே இறங்கி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் கொடுங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.